ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்மோக்கி ஹை எஃபெக்டாக எப்படி பண்ணுன்னு காட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஸ்மோக்கி ஹை தான். ஸோ இது வந்து கொஞ்சம் நான் ரொம்ப எத்திக்காக பண்ணல, லைட் டிஃப்ரெண்ட்டோடு பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய ஸ்ப்ரிங் மண்டை வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எனக்கு ஹேர் வராத அளவுக்கு ஜஸ்ட் பேக்கில் ஒரு கோம் பண்ணி ஒரு கிளச் வச்சுட்டு நீட்டாக அதை கிளிப் பண்ணிட்டேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னோடய ஃபேஸ் வந்துட்டு லைட்டாக ஸ்வெட் ஆயிருந்தது, அது என்னோடய ஃபேஸ் டவல் வச்சு நல்லா இது பண்ணிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணிட்டேன். கிளென்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெர்மாவோட கிளென்சர் தான் யூஸ் பண்ணேன், வேறு லெவல் ஒரு கிளென்சர். நெக்ஸ்ட் டோனர் வந்து இந்த ரைஸ் ப்ரைட்னிங் தான், ஜஸ்ட் அப்படியே என்னோடய ஃபேஸில் மிஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் டோனர் நான் முடித்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட்டான இந்த நியூட்ரிடெர்ம் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். இது சூப்பராக ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், எல்லா ஸ்கினுக்குமே இது வேறு லெவல் இருக்கும். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு மாய்ஸ்சரைசர்னா அது நியூட்ரிடெர்ம் மட்டும்தான். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நைட் க்ரீம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஜென்டலாக இப்போ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நைட்டாக ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த நியூட்ரிஜனாவோட எஸ்பிஎஃப் 50+ இருக்கிற ஒரு சன்ஸ்கிரீன் எடுத்துக்கிறேன். இது சூப்பராக இதுவும் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இது லைட்டாக ஒயிட்டாக தான் இருக்கும், பட் நம்ம அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு நல்லா ஃபேஸில் செட்டில் ஆயிரும். அதே மாதிரி இது ஜஸ்ட் நான் லைட்டாக டேப் பண்ணி விடுறேன், ரொம்ப ரப் பண்ணாதீங்க. சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப மஸ்ட், பிகாஸ் அப்போ தான் நம்ம சன்லேருந்து ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்மி அப்சல்யூட்லேருந்து ப்ளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் தான். இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து இந்த ப்ரைமர் கரெக்டானு கேட்டால் இல்லை, பட் ஆனால் எனக்கு வந்து இந்த ப்ரைமர் நல்லா க்ளோயிங் தந்தது. ஸோ அதனால் இது நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரைமர் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட், பிகாஸ் ப்ரைமர் அப்ளை பண்ணால் தான் நம்ம ஓப்பன் போஸ் கவர் ஆகும். ஸோ மேக்கப் வந்து ரொம்ப இன்டீப்டாக போகாது நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ ப்ரைமர் இஸ் வெரி வெரி மஸ்ட். அதை ஜென்ட்லாக அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அப்ளை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைப் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் வந்து இந்த நைக்கால் வந்து ஸ்கின் ஜீனியஸ் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இது என்னோடய ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிஷ். இது ஒரு சூப்பரான ஃபவுண்டேஷன் சீரியஸாக. ஸோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் என்னோடய ஹேண்டில் எடுத்துகிட்டு அதை லைட்டாக அங்கங்கே நீட்டாக எனக்கு எங்கே வேணுமோ நீட்டாக ஃபுல்லாக டேப் பண்ணி விடுறேன். ஸோ ஈவனாக டேப் பண்ணி விடுங்க, அப்போலாம் நம்மளுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்துகிட்டு நல்லா என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அதை நீட்டாக கவர் பண்ணுறேன். நைக்கோட இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா சீரியஸாக ஃபுல் கவரேஜ் கொடுக்கும், ரொம்ப நீட்டாக சட்டிலாக உங்கள் ஸ்கின்னில் ஒர்க் ஆகும், ரொம்ப அப்பன மாதிரி இருக்காது. உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுங்கள். இது ஒரு செம்ம க்ளோயிங்காக இருக்குது. நான் இப்போ நெக்குக்கும் சேர்த்து ஈவனாக இந்த இது வந்து நான் ஃபுல்லாக நீட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சிலர். கன்சிலருக்கு வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட கன்சிலர் தான் எடுத்துக்கிறேன். இது எனக்கு எங்கெல்லாம் வந்துட்டு கன்சிலர் அப்ளை பண்ண தோணுதோ, லைக் என்னோடய கண்ணில், என்னோடய மவுத்து சுற்றி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் ரெட் நோஸ், அந்த மாதிரி ஹைலைட்டிங், அண்ட் தென் வந்துட்டு எனக்கு அந்த பிளாக்காக இருக்கிற ஏரியாஸ் லைட்டாக கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் அதே பிளெண்டரை வச்சு நான் ஃபுல்லாக நைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நீட்டாக ஃபுல்லாக கவரே ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து எங்கேயும் அங்கே அடிக்கிற மாதிரி தெரியாமல் ரொம்ப நேரம் நம்ம கன்சிலர் மட்டும் நல்லா அப்ளை பண்ணும். நான் இந்தளவுக்கு நம்ம மேக்கப் கூட பிளெண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்துட்டு எல்லாமே ஈவன் லுக்காக இருக்கும். மெயினாக உங்கள் நோஸ் ஏரியாஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள், பிகாஸ் அங்கே தான் லைட்டாக நம்ம திட்டு திட்டாக இருக்கும், லைக் இந்த மாதிரி நோஸ் இயரிங்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ கன்சிலர் வந்து நீட்டாக நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட இந்த ஒரு காம்பாக்ட் பவுடர் தான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை ப்ரஷ் வச்சு என்னோடய ஃபஸ்ட் என்னோடய ஐ ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அந்த தென் வந்துட்டு ஃபுல் ஃபேஸ் நான் கவர் பண்ணுறேன். இந்த பவுடர் வந்து எனக்கு ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பராக இருக்குது, அங்கங்கே பேட்சியாக நம்மளுக்கு ஆகிறது இல்லை. ஸோ இது நல்லாயிருக்கு இந்த பவுடர் சீரியஸாகவே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐப்ரோ. ஐப்ரோ தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய டாஸ்க். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வந்துட்டு எனக்கு சீக்கிரம் ஈவனாக வராது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி வச்சு என்னோடய ஐப்ரோஸ் நல்லா ஷார்ப் பண்ணிட்டு அண்ட் தென் வந்துட்டு அதுலேருந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் எடுத்து ப்ரஷில் அப்ளை பண்ணுறேன். சீரியஸாக எனக்கு ஏன் ஐப்ரோ வரலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு லாக்டவுன்னால என்னால் எந்த பார்லரில் போய் ப்ளக் பண்ண முடியல. ஸோ ப்ளக் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு ஈவன் லுக் கிடைக்கும். இந்த ஐப்ரோ டாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு சீரியஸாக. அதுவும் ஒரு சைடு பட்டையாக வருது, ஒரு சைடு வந்துட்டு ரொம்ப தின்னாக வருது. இது எப்படி நான் கவர் பண்ண போகிறேன்னு தெரியாமல் சீரியஸாக நான் ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு இருந்தேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நினைக்கலாம், என்ன இவங்க இவ்வளோ டார்க்காக போடும். சீரியஸாக ஓப்பனாக சொன்னால் எனக்கு டார்க்காக போடுறது பிடிக்கும், ஏன்னா என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒயிடாக இருக்குங்காட்டி எனக்கு டார்க்காக அப்ளை பண்ணுறப்போ ஐ ஃபீல் ரியலி கம்ஃபர்டபுள். ஸோ ரெண்டு பக்கம் அந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக ஸ்பூலி வச்சு
நல்லா அதை வந்து மர்ஜ் பண்ணி கொஞ்சம் லைட் நேச்சுரல்ஸ் ஆக்சுவல் நேச்சுரலுமே தெரியனாலும் கொஞ்சம் நேச்சுரலாக கொண்டு வரதுக்கு பார்க்குறேன். அண்ட் தென் வந்துட்டு ஃபைனலாக இதை முடிச்சுட்டு அப்படியே செக் பண்ணி பார்க்குறேன் ஒரு அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ என் லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ப்ளூ ஹெவனோட அந்த கோகோ பட்டர் லிப்பாம் வச்சு என்னோடய லிப்ஸ் வந்து நீட்டாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கிராக்ஸ் பிழுகாமல் இருக்கும் லிப்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐஷேடோ. ஐஷேடோக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பேஸை வந்து இந்த நிக்கா கேலேருந்து ஒரு ஹைலைட்டர் சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து அது ஹைலைட்டர் மாதிரி எனக்கு தெரியல, ஒரு காம்பேக்ட் மாதிரி இருந்தது. பட் அது வந்து நான் ஒரு பேஸாக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹூடா பியூட்டியோட நியூட் பேலட்லேருந்து ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து அது வந்து என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் மட்டும் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிக்மெண்டடாக இந்த ப்ரஷில் எனக்கு செட் ஆகலை. ஸோ வந்துட்டு பட் நான் லைட்டை மட்டும் அதை கவர் பண்ணுறதுக்காக அந்த க்ரீஸ் ஏரியாவில் வந்து அகெயின் அண்ட் அகெயின் நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு அதுலேயே ஒரு பிங்க் கலர் இருந்தது, அந்த பிங்க் கலர் எடுத்து என்னோடய இன்னர் கார்னர் ஹையில் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து இன்னொரு ப்ரஷ் ஒரு ஸ்பாஞ்சி ப்ரஷ் மாதிரி எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து லைட்டாக அப்படியே என்னோடய ஹையில் போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக கொடுத்தேன் அதோடய இது நம்மளுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பராக போகிறதுக்கு சேம் அதே ஒரு பிங்க் ஷேட் எடுத்து கொஞ்சம் டீப்பராக கொடுத்தேன். ஸோ இது நல்லா இருந்தது இந்த ஒரு ஹை ஷேட். அண்ட் தென் வந்துட்டு அதையே நல்லா கொஞ்சம் டீப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அதிலே வந்துட்டு ஒரு ஷிம்மர் ஷேட் மாதிரி இருந்தது ரோஸ் ரோஸ் இதிலே. அந்த வந்துட்டு அந்த ஒரு பிங்க் கலர் ஷிம்மர் ஷேட் எடுத்துகிட்டு அதே என்னோடய ஹையில் நல்லா ப்ளேஸ் பண்ணி லைட்டாக ஷிம்மர் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ரிம்மலோட லைனர் அண்ட் காஜல் பென்சில் எடுத்துகிட்டு என்னோடய லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ஐலைன். ஸோ இது வந்து நம்ம ஸ்மச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு நீட்டாக அதை வந்து அப்படியே மர்ஜ் பண்ணி நல்லா ஸ்மச் பண்ணி விடுறேன். லைட்னிங் ப்ராப்ளம் இருந்தாட்டி அந்த ஸ்மோக்கியாய் உங்களுக்கு அவ்வளோ தெரியலன்னு நினைக்கிறேன். பட் சீரியஸாக அது வேறு லெவலில் இருந்தது அந்த ஸ்மோக்கியாய் எஃபெக்ட். சீரியஸாக நான் நினச்சி பார்க்கறது அளவுக்கு அது சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ என்னோடய அண்டர் ஐயில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அதே பிங்க் ஷேட் எடுத்து லைட்டாக ரொம்ப லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு சேம் அந்த ரிம்மல் அண்டர் அந்த காஜல் வச்சுட்டு என்னோடய அண்டர் ஐஸ்லேயும் வாட்டர் லைனர் நீட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஸோ அதை ஸ்மச் பண்ணுறதுக்கு சேம் ப்ரஷ் நான் யூஸ் பண்ணுறேன். அது அந்தளவுக்கு ஸ்மச்சாங்கன்னா ஒரு லைட் நம்மளுக்கு ஒரு ஸ்மோக்கியாக எஃபெக்ட் கிடைச்சிது. ஸோ ஃபைனலாக என்னோடய ஐ லுக் வந்து லைட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு கீழே அண்டர் ஐயில் வந்துட்டு நான் லைட்டாக அந்த ஸ்மோக்கி ஐ கொஞ்சம் பத்தலைன்னு சொல்லிட்டு சேமாக ஒரு ஒரு பிளே ஒரு இது வச்சு நான் லைட்டாக அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் அந்த பிளாக் கலர் ஒரு ஸ்மோக்கி ஐ எஃபெக்ட்டுக்கு. ஸோ இப்போ நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எனக்கு அது சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இது சீரியஸாக எனக்கு நீட்டாக இருந்தது. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்மோக்கி ஐ எஃபெக்ட் வந்து நல்லா கார்ஜியஸாக கிடச்சிது. ஸோ சேம் அந்த பிங்க் கலர் எடுத்துகிட்டு அது ஸ்மஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்மோக்கி ஐக்கு கீழே லைட்டாக அந்த பிங்க் கலர் இது வந்து நான் ப்ளேஸ் பண்ணி நீட்டாக அப்ளை பண்ணேன். ஸோ சூப்பராக இருந்தது இந்த ஸ்மோக்கி ஐ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மஸ்காரா. மஸ்காராக்கு வந்து இந்த மேப்ளினோட ஹைப்பர் கேர்ள் மஸ்காரா தான் எடுத்துக்கிறேன். சீரியஸாக அந்த மஸ்காரா வந்து சூப்பராக நம்மளுக்கு ஒரு லேஷஸ் கொடுக்கும். எனக்கு நேச்சுரலாகவே லேஷஸ் வந்து கொஞ்சம் திக்காக அண்ட் லாங்காக இருக்கங்காட்டி நான் வந்துட்டு ஃபால்ஸ் லேஷ் அந்த மாதிரி எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. என்னோடய லேஷஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்லா கொஞ்சம் திக்காக லாங்காகவே இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மஸ்காரா வந்து ரொம்ப ஸ்டேயாக சூப்பராக இருக்கும் சீரியஸாக. அண்ட் நல்லா ஒரு எப்படி சொல்கிற சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ரொம்ப ஸ்மூத்தாக இது வந்து அப்ளை ஆகும் நம்மளோட ஹையை ஹர்ட் பண்ணாமல். ஸோ மஸ்காரா வந்து கீழே அப்படியே என்னோடய வாட்டர் லைன் லேஷஸ்லேயும் நீட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு அங்கே நிறைய ஹேர் இருக்காது பட் டாப் லேயில் சூப்பராக ஹேர் இருக்கும். ஸோ இந்த மஸ்காரா பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ஜென்டிலாக இருக்கும். ஸோ மஸ்காரா அப்ளை பண்ணிட்டு நான் செக் பண்ணேன் சீரியஸாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இது வந்து ஸ்டே குயிக்கியோட இந்த ஐ வாக்அப் லைக் திஸ் ஷேட்டாக சூப்பரான ஒரு ஷேடு சீரியஸாக. ஸோ இது வந்து என்னோடய தேர்ட் பாட்டில் நினைக்கிறேன் இந்த ஒரு லிப்ஸ்டிக்கு. அவ்வளோ சூப்பராக இது ஒர்க் ஆகும். எல்லா ட்ரெஸ்க்குமே இது வேறு லெவல் நம்மளுக்கு எப்படி சொல்கிற செட் ஆயிரும். அதே மாதிரி இது டஸ்கி ஸ்கின்னாக இருந்தாலும் இல்லை ஒரு லைட் ஸ்கின் டோனாக இருந்தாலும் மீடியம் ஸ்கின் டோனாக எல்லாருக்குமே சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் என்ன மேக்கப் போட்டாலும் இந்த ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் வந்து எனக்கு வேறு லெவலில் ஒர்க் ஆகும். ரொம்ப ரொம்ப சட்டிலாக நீட்டாக ஒரு வார்ம் ஷேடு இது. அந்த இது ட்ரை ஆனால் தான் இதோட ஃபுல் ஷேட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த லுக் நம்ம முடிச்சாச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த லுக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இது ரொம்ப ரொம்ப நீட்டாக சட்டிலாக ஒரு வார்மான ஒரு ஸ்மோக்கி ஹை லுக் தான். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. பாய் காய்ஸ், பாய் ஆல்.